வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிலாஃபத் இயக்கம். ஓகேங்களா, முதல் உலக போர் நடக்குது. முதல் உலக போருக்கு பிறகு எப்படி இந்தியாவில் தாக்கம் ஏற்படுது, இந்த கிலாஃபத்துன்றவங்க யார், சரிங்களா, இவங்களால் எப்படி நம்மளுடைய முஸ்லீம்கள் நம்மளுடைய ஐஎன்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு என்டையர் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க, சரிங்களா, ரெடியா போகலாமா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரில் நேச நாடுகளுக்கு எதிராக ஆதரவாக இருந்ததாக துருக்கி சுல்தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை தாக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ போருக்கு பிறகு துருக்கியின் நிலைமை பலவீனப்படுத்தப்பட்டு பிரிட்டன் வந்து செவரஸ் உடன்படிக்கையை போடுது. இந்த சொல்லியிருக்கோம், அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த செவரஸ் உடன்படிக்கை. இந்த செவரஸ் உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, துருக்கியின் கீழ்ப்பகுதியான சிரியா, லெபனான் ஆகிய நாடுகள் ஃப்ரான்ஸின் கட்டுப்பாட்டிலும், பாலஸ்தீனமும் ஜோர்டானும் பிரிட்டிஷ் கட்டுப்பாடிலும் கொடுத்துட்றாங்க. இந்த கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே, அதுவும் முக்கியமாக அந்த கலீஃபா ஆளுமை முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இதுக்கப்புறம் நீ கலீஃபான்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துன்னு வராத, நாங்களே வந்து நாடுகளை என்ன பண்ணுறோம், பிரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கலீஃபான்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கலீஃபா. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்த கலீஃபா வந்து முஸ்லீம் இருக்காங்கல்ல, கடவுளின் தூதர் என்று அழைப்பார்கள், நான் தான் கடவுள்னு சொல்லிப்பாங்க. அப்போ அவங்கள அவமானப்படுத்துறதா இருக்குது. இப்போ நம்ம போப்பான்ற ஒரு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த கலீஃபா முஸ்லீம்ல சொல்லுவாங்க. அப்போ உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கலீஃபா மீது அனுதாபம் கொண்டவர்களாக ஆகிறார்கள். இப்போ ஒருத்த மேலே அனுதாபம் கொண்டால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எதிராக செயல்படுறவங்க மேலே விரோதம் கொள்வாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான் இங்கே ஆரம்பிக்க செய்யுது, சரிங்களா. இதிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, அந்த மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலின்ற அலி பிரதர்ஸ்கில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கலீஃபா இயக்கத்தை தொடங்கி, கிலாஃபத் இயக்கத்தை தொடர்றாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கலீஃபா இயக்கத்தை இந்தியாவில் தொடங்கியவர்கள் யாருன்னு கேட்டால், அந்த அலி பிரதர்ஸ். இந்த ரெண்டு பேர் நோட் பண்ணிக்கங்க, போகலாம், நோட் இட் பாயிண்ட்ஸ் கைஸ். மௌலானா முகமது அலியும் மௌலானா சவுகத் அலியும் தான் கலீஃபா இயக்கத்தை இந்தியாவில் தலைமையேற்று நடத்தினார்கள் சொல்கிறாங்க. அந்த அட்டோமன் எம்ஃபேர் சொல்லுவாங்க, அட்டோமன் அரசு இவங்களை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதரிப்பதையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த இயக்கம் தோன்றுகிறது, சரிங்களா. அப்போது இவங்கள என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கணும், அவங்க நோக்கங்களையும் நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் அசாத் அவரும் இருப்பார், எம்ஏ அன்சாரி, ஷேக் ஷவுகத் அலி சித்திக், அப்புறம் சையத் அப்துல்லா ஷாரி புகார் ஷா புகாரி, இந்த தலைவர்களையும் நோட் பண்ணிக்கங்க. இவங்கெல்லாம் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக்கொள்கிறாங்க, எல்லாமே முஸ்லீம்ஸ் பாருங்கள். அப்போது இதுதான் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ 1920 மார்ச்சில் பாரிஸில் முகமது அலி கிலாஃபத்தின் கோரிக்கைகளை என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, தூதராக போய் அங்கே சமர்ப்பிக்கிறார், கிலாஃபத் இயக்கத்தினுடைய கோரிக்கைகள்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், துருக்கியின் சுல்தான் கலீஃபாவாக இடையூறின்றி தொடர வேண்டும், அவர் தான் கடைசி வரைக்கும் கலீஃபாவாக இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியன் புனித தலங்கள் சுல்தானிடம் ஒப்படைக்க வேண்டும், அவர் அதனை தான் கட்டுப்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட்டு, சுல்தானிடம் போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும். ஏன்னா இஸ்லாமிய மதம் சுல்தான் கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், கடைசியாக பாதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கருத்து பார்த்தீங்கன்னா, ஜசிரத் உல் அரப் அப்படின்னு சொல்லுவாங்க, அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம், இதுதான் ஜசிரத் உல் அரப்னு சொல்கிற ஆகிய இடங்களே இவரின் இறையாண்மையை கீழறக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, நம்ம நினச்சிருப்போம் சில பட்டங்கள் வந்து காந்தியடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்ன பட்டங்கள் காந்தியடிகளுக்கு கொடுக்கப்பட்டது, எதனாலன்றதை விட இந்த பட்டங்கள்லாம் காந்தியடிகள் கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. எழுதி பார்க்கலாம், கேசரி இந்து, ஓகேங்களா, அந்த ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, மனிதாபிமான பணிக்காக தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய தென்னாப்பிரிக்காவில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் படையில் செஞ்சு ஒரு சேவை பண்ணியதாக ஜூலுன்ற பட்டம் ஒரு கொடுப்பாங்க, இந்த பட்டம் ஜூலு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதே செவிலியராக பயன்படுத்துறதுக்காக இந்த படுக்கையை தூக்கு படுக்கையை தூக்கி போகிறத அந்த சேவையும் பண்ணதுக்காக போயர் போர் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்து காந்தியடிகளுக்கு கேசரி இந்து, ஜூலு, அப்புறம் போயர் போர்ன்ற மூன்று பட்டங்களையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கடைசியாக இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒத்துழைமை இயக்கத்தின் போதும் கிலாஃபத் இயக்கத்தின் போதும் என்ன பண்ணுறாரு, திருப்பி கொடுத்ததா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, டிஎன்பிசி தான் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ கேட்டால் சொல்லணும், ஒத்துழைமை இயக்கத்தின் போதும் கிலாஃபத் இயக்கத்தின் போதும் காந்தியடிகள் கேசரி இந்தியை மட்டும் தரல, ஜூலு பட்டத்தையும் கொடுத்துருப்பாரு, போயர் மேயர் பட்டத்தையும், சரி, போயர் போயர் போர் பட்டத்தையும் திருப்பி கொடுத்துருப்பாருன்னு சொல்லணும், சரிங்களா. அடுத்தது இது கூட்டு பாருங்கள், கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாஃபத் இயக்க விஷயத்தில் ஏகாப்திய அரசு நேர்மையற்று, நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டது. தங்கள் நேர்மையற்ற
பெற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, அதுதான் காந்தியடிகள் குறிப்பிட்டு என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றாரு. சரிங்களா, இந்த இயக்கத்துக்கு, கிலாஃபத் இயக்கத்திற்கு இந்தியாவுக்கு தொடர்பில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கினாலும், ஆனால் அந்த மொழி வகுப்பு பிரிவினைவாத வழிகளில் பிளவுபட்ட இந்தியாவை ஒன்றிணைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த கிலாஃபத் இயக்கத்தை காந்தியடிகள் கையில் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாருங்களேன், முஸ்லீம்கள் தனியாக இருக்காங்க, முஸ்லீம் லீக்கும் ஓரளவுக்கு தனியாக இப்போ ஒன்றா ஆகிட்டாங்க. பட் ஆனால் என்ன ஆகுது, இன்னும் நிறைய பேர் மொழியின் அடிப்படையில் தனித்தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டும் பேச ஆரம்பிது. அதுதான் கெயில் மில்டன் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், முழுமையான இந்தியா இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுகளை வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியா வந்துடுறது பார்த்திங்கன்னா இந்துக்கள் மட்டுமே இருந்தது கிடையாது, இஸ்லாமியர்கள் முக்கிய பங்காற்றியதான் இந்த இடத்துல இவர் குறிப்பிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருனா, காந்தியடிகளுக்கு தோண ஒரு திட்டம் தோன்றுதுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு நம்ம குரல் கொடுப்போம், இந்த குரல் கொடுத்தா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாயிடுவாங்க. நல்ல யோசனை தான் பாருங்கள், இந்த யோசனை யோசித்து வச்சது தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் கிலாஃபத் இயக்கத்துக்கு முதன் முதலில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்குறாரு, பாலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்த இதனை ஒரு வாய்ப்பாக காந்தியடிகள் கருதுகிறார். உண்மைதானங்க, இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையை பலப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக கருதுறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம், இந்தியாவை நம்ம பல பல வழியில் விடுதலைக்காக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா, அப்போது இங்கே பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் கிலாஃப் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல என்ற அர்த்தமுடைய உருது மொழி வார்த்தையை நிர்வாகத்திற்கு எதிரான பொதுமக்களின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பும் இங்கே கூறப்படுது. சரிங்களா, அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, இவரை போடவே மலபாரை சேர்ந்த மாப்பிளாக்கள், மாப்பிளாக்கள் என்ன யார் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்து ஈரான் இந்த வணிகர்களாக வருவாங்க எங்கே, கேரளா பகுதிக்கு. கேரளா பகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பெண்களை கண்டு பெண்களாக வர்த்தகர்கள் அங்கே இருக்க பெண்களை என்ன பண்ணுவாங்க, திருமணம் செஞ்சுப்பாங்க. திருமணம் செஞ்ச மலபாரின் மாப்பிள்ளைகள் என்றும் அழைக்கப்பட்டனர். சரிங்களா, அப்போ தான் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மலபாரின் மாப்பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சியில் ஏன்னா இவங்களும் யார், நிறைய பேர் இஸ்லாமிய சேனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இவங்களும் சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கிலாஃபத் இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தொழிலாளர்களின் இயக்கத்தின் எழுச்சி, தொழிலாளர்கள் எதனால் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க, இவங்களால் இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாருங்களேன். இந்தியாவில் பெரும்பாலும் கிராமங்களை சேர்ந்த தொழிற்சாலைகள் பணியாளர்கள் முதலில் மிகவும் பணியுடன் முறைசாரமலும் இருந்தனர். என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தாங்கன்னா டக்குனு உங்களுக்கு சம்பளம் ஒரு 20,000 கொடுக்குறனா என்ன பண்ணுறீங்க, நம்ம டக்குனு போய் ஜாயின் பண்ணுற மாட்டோம், ஏன்னா நமக்கு தேவை 20,000 அவ்வளோதான். அந்த தொழிற்சாலையை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்கிறது கிடையாது, அது நல்லதாக கெட்டதாக அவன் டக்குனு வேலை எடுப்பானா என்ன சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கல்வி அறிவு இல்லை, அவங்களுக்கு விழிப்புணர்வும் இல்லை, டக்குன்னு போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலைகளின் நலனுக்காக இந்த பாருங்க, பம்பாயின் சோரப் ஷபூர்ஜி மற்றும் என்எம் லோக்கண்டே, வங்காளத்தின் சசிபாதா பானர்ஜி ஆகியோர் என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலையின் பணிக்காக நலன்களை பாதுகாப்பதற்காகவும் தங்கள் குரல்களை எழுப்பினார்கள். இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அது புரிய வைக்கணும், அதை புரிய வச்சு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர வைக்க தான் தலைவனாக வருவான். அப்போ இவங்களும் தொழிற்சாலைகள் என்ன பண்ணுறாங்க, பணியாளர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு எதிராக சில வார்த்தைகளையும் கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியமாக சுதேசி இயக்கத்தின் 1905 பின்னணியில் இந்திய தொழிற்சாலைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. உண்மைதானங்க, அப்போ என்ன பண்ணுறாரு, லாவோ எஸ்எஸ் லாவோ கலீலியோ என்ற கப்பலை என்ன பண்ணுறாரு, நம்ம பவுசி வாங்கிடுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் போர்க்கால பொருட்களை தயாரித்து இந்திய தொழிற்சாலைகளுக்கு பிரிட்டிஷார் போரின் போது ஊக்கம் தந்தனர். ஓகே சொல்கிறாங்களா, உண்மையாக போர்க்கால பொருட்கள் அந்த வெடிமருந்துகள் உடைகள் நக்கச்சக்கமன்ற தயாரித்து இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போர் தொடர்ந்து நடந்ததை அடுத்து அவர்களுக்கு அதிக பொருட்கள் தேவைப்பட்டன, அதனால் அதிக பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, போர்க்களை சேர்க்குறாங்க. போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள வேலை என்ன தவிக்க விட்டுறாங்க, அப்போ உற்பத்தியும் குறைய ஆரம்பிச்சுது. இந்த சூழ்நிலையை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அப்போ தான் உலகம் முழுவதும் இன்ஃப்ளூன்சியா அப்படின்ற ஒரு பெருந்தொற்று நோய் என்ன பண்ண ஆரம்பிச்சுது, இந்தியா முழுவதும் பரவி காணப்படுது. அப்போ என்ன நடக்கும் பாருங்களேன், ஒரு பெருந்தொற்று நோய் உலகம் இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த தொழிலாளர்கள் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராகவும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. ஏன்னா இவன் வேலை இன்றி தூக்கி கடைசிடுறான், உனக்கு தேவையான வேலையை வாங்கி உறிஞ்சிடுற, ஊதியமும் கம்மியாக கொடுத்துட்ற. அட் த சேம் டைம் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நோய் ஏற்பட்ட போதும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ தான் 1917 சோசியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க, போல்விஷ் புரட்சியின் போது, சோசியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க, புரட்சியின் போது வெற்றியை இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது கண்டிப்பாக. ஏன்னா இவங்க போராட்டம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையானதை இவங்களே வாங்கிறாங்க. அப்போ தான் வகுப்பு பேதம் பற்றி விழிப்புணர்வு அறிவார்ந்த சிந்தனையும் இந்திய தொழிலாளர்கள் உலகின் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ அப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், நிறைய யூனியன் வச்சுருப்பாங்க, யூனியன் தலைவர்கள் மட்டும் நல்லா இருப்பாங்க, அவனுடைய
வேலை செய்கிறாங்களா என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அதுதான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ போரால் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள் காரணமாக ஏற்பட்ட தொழில் வீழ்ச்சி, வேலை கொடுப்போர் மற்றும் வேலை செய்வோருக்கிடையே பெரிய இடைவெளி இருந்துச்சு. பல்வேறு நாடுகள் பங்கேற்புடன் சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தொழிலாளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கண்டிப்பாக இப்போ ஒருத்தன் தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன செய்கிறன்றது ஒரு விஷயத்தையும் அவன் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவன் எப்படி எடுத்துப்பான் பாருங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு ஒன்று இந்த தொழிலுக்கு இவ்வளோ தான் காசு வாங்கன்ற விஷயமும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக இந்திய தொழிலாளர்கள் இயக்க வரலாற்றில் மதராஸ் முக்கிய பங்காற்றியது. இப்போ தெரிஞ்சுங்களா, ஏஷியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் சென்னை மாநகரம் ஓகேங்களா, அதே அப்போ மதராஸ் இருந்துச்சுல ஃபுல்லாகவே இந்தியாவே, அதுவும் முக்கிய பங்காக அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக 1918 முதல் முதலியாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பிபி வாடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணிக்கோங்க, யாரால் முதல் முதலில் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபி வாடியா ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்துருப்போம், அன்னி பெசண்ட்டில் தன்னாட்சி இயக்கத்திலையும் கலந்துருப்பார் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சரிங்களா. அடுத்தது இவங்களை எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க பாருங்களேன். இவங்க ஆரம்பித்த இந்த சங்கத்தில் என்னென்ன சொன்னாங்க பாருங்களேன், மத்திய உணவுக்கு குறுகிய கால இடைவெளி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன பண்ணோம், டக்குன்னு ஓடி போய் வந்துடணும்னு சொல்கிறாங்க. அது தொழிலாளர்கள் மீது ஐரோப்பியர்கள் உதவியாளர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்துவாங்க. இப்போ கூட நம்ம வடக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழர்களை போட்டு அடிக்கிறாங்களே அதே மாதிரி தானே சொல்லுவாங்க சில விஷயங்களை. அது போதுமான ஊதியம் வழங்காதது கண்டிப்பாக. இப்போது நான் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறேன்னா எனக்கு எவ்வளோ ஊதியம் தருவாங்க, மிஞ்சி போனால் ஒரு 600 ரூபா 700 ரூபா கொடுத்தா ஏற்றுப்பீங்களா, கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க. 8 மணி நேரத்துக்கு என்ன நிற்க வச்சு வேலை செய்யினா ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தொழிற்சங்கங்கள் அமைப்பு காரணமாக என்ன வந்து பார்த்திங்கன்னா இவங்க குரல் ஒழிக்க ஆரம்பிக்குது, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் நோட் படிக்கும் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்கத்தா மற்றும் மும்பையில் இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், அப்போ ஜிஐபி ரயில்வே ஊழியர்கள் பம்பாய் சங்கம் பம்பாய், அப்புறம் எம்எஸ்எம் ரயில்வே ஊழியர்கள் சங்கம், அஞ்சல் பணியாளர்கள் சங்கம் பம்பாய் கல்கத்தாவிலும், இந்த மாதிரி நிறைய சங்கங்களை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அதிலும் முக்கியமாக ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை பாருங்கள் ரொம்ப உண்மையாச்சு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபவரை கைது செய்கிறாங்க. எங்கன்னா நேரத்துக்கு இருக்கா பாருங்கள், நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்காக கைது பண்ணலாமா, இதெல்லாம் கொடுமை இல்லை. அவர்களின் வீடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா கொளுத்திடுறாங்க, அச்சோ ரொம்ப கொடுமை. அப்புறம் அந்த தொழிற்சங்கம் இருக்குது பார்த்திங்களா, மதராஸ் தொழிற்சங்கம் அந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த தொழிற்சங்கங்களுக்கு அபராதங்களையும் விதிக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் வலுவாக இருந்தார்கள். அப்படியே ஒரு காலப்போக்கில் நீ என்ன வந்து என்ன பண்ணிக்கும், ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு விஷயத்தை தீவிரமாக செயல்படுத்துகிறாங்க. இந்த பாயிண்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க நிறைய முறை. அப்படியே கையில் நோஷத்துக்கு போகிறான், 1920 அக்டோபர் 30 கிட்டத்தட்ட 1,40,856 பேர் உறுப்பினர்கள் கொண்ட, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், 40,000 உறுப்பினர்கள் கொண்ட 66 தொழிற்சங்கங்கள் சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவினார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபதி ராய் தான் நிறுவியிருப்பார் ஓகேங்களா. இவங்க கூட யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய காங்கிரஸின் தலைவர்கள் இந்த அமைப்பை என்ன பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா. இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். அடுத்து தொழிற்சங்கங்கள் பொதுவாக தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டன. அப்போ தான் என்ன ஆரம்பிச்சுது, ஓகே இவங்க எல்லாமே தேசியவாதிகள் நமக்காக போடுறாங்க, நாமளும் என்ன பண்ணோம், இனிமேல் தேசியத்துக்காக போகிறோன்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஏப்ரல் 19 அதாவது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அப்போ காந்தியடிகளின் கைதுக்கு பிறகு அகமதாபாத் மற்றும் குஜராத்தின் பல பகுதிகளை சேர்ந்த உழைக்கும் வர்க்கத்தினர் வேலை நிறுத்தங்கள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். கண்டிப்பாக ஈடுபட ஆரம்பித்தாங்க. அரசு அல்லது முதலாளிகளால் முதலில் தொழிற்சங்கங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, கண்டிப்பாக ஃபஸ்ட் என்ன பண்ணல, அங்கீகரிக்கப்படவில்லை. தொழிலாளர்களின் ஒற்றுமை அவர்களின் இயக்கத்தின் வலிமை காரணமாக அரசும் முதலாளிகளும் அவர்களை அங்கீகரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டன. யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட 19 வாக்கில் கிட்டத்தட்ட 107 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1833 அதிகரிக்கிறது. தொழிற்சங்கங்கள் அதிகமாகிடுச்சுன்னா தொழிலாளர்கள் நலம் பலன் பெறும் சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கிலோஃபாத் இயக்கம் மற்றும் தொழிலாளர்கள் எப்படி வந்து இந்தியாவில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா பாருங்கள், ஃபஸ்ட்டு தேசிய தீவிரவாதிகள் தேசிய மிதவாதிகள் போராடி இருந்தாங்க வேலைக்காக, இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இந்தியா வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மைண்ட் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. மிதவாதிகள் வந்தாங்க, பெருசாக ஒன்றும் பண்ணல, தீவிரவாதிகள் வந்தாங்க, இவங்களும் போராடினாங்க, ஆனால் ஒன்று திட்ட முடியல. அதுக்கப்புறம் பாருங்கள் புரட்சிகர வந்தவர்கள் வந்தாங்க, இவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ஓகேங்களா. மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சிவாதிகள் இவங்களும் வந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் திலகர் வந்தார், திலகர் என்ன பண்ணாங்க, அன்னி பெசண்ட்டும் திலகர் ப்ளஸ் அன்னி பெசண்ட் இவங்களாம் வந்தாங்க, அவனால் கம்மியாக தான் ஆச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிலாஃபத் இயக்கம் நடந்துச்சு. கிலாஃபத் இயக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் முக்கியமாக
தொழிற்சாலைகள். இப்போ பாருங்க, இவங்க எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறாரு யாரு? காந்தி. புரியுதுங்களா? இப்போதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, சரிங்களா? அடுத்த வீடியோ பதிவில் நம்ம காந்தியை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றியும் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தேங்க்யூ.